அண்மை செய்தி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தொடர்கிறார் அஜித் தோவல். மூன்றாவது முறையாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அவருக்கு பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, மூன்றாவது முறையாக அவருக்கு அந்த பதவி அப்படிங்கிறது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது, இதன் முக்கியத்துவம் என்ன? இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அடோவல் நியமனம் செய்யப்பட்டது. அதிகாரப்பூர்வ உத்தரவை கேபினட் கமிட்டியானது அதிகாரப்பூர்வமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மூன்றாவது முறையாக அவருக்கு இந்த ஒரு பொறுப்பு என்பது மிக முக்கியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு பதவிகள், அதாவது கேரளா கேடரை சேர்ந்த IPS அதிகாரிகள் ஒருவரான அவர் பல்வேறு இந்தியாவை பொறுத்தளவில் பல்வேறு பதவிகளை அவர் வைத்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பல்வேறு பிரச்சனைகளின் பொழுது அவர் மீடியேட்டராக இருந்து செயல்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2005 இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய ஒரு தலைவராக இருந்து அவர் ஓய்வு பெற்றவர். அதன் பிறகு அவருக்கான அந்த ஒரு வாய்ப்புகள் மீண்டும் மத்திய அரசிடம் வழங்கப்பட்ட நிலை. தற்போது மூன்றாவது முறையாக அவருக்கான அந்த ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற பதவியை வழங்கி மத்திய அரசு அதிகாரப்பூர்வமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு இந்தியாவினுடைய நக்சல் பகுதிகளிலிருந்து அவருடைய அவர் பதவியில் இருந்த பொழுதுதான் நக்சலுடைய தாக்கம் என்பது குறைந்ததற்கான காரணம் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் முதல் முறையாக அவருக்கு கடந்த ஆட்சியின் பொழுது இந்த ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பானது அஜித் தோவலுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது கடந்த 2 முறையாக நீட்டிப்பு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது 3வது முறையாக அவருக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் மத்திய அரசின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. அவர் மட்டுமல்லாமல் பிரதமர் அலுவலகத்துடைய 3 புதிய ஆலோசகர்களும் நியமனம் செய்யப்பட்டார்கள். 1 PK மிஸ்ரா மற்றும் தருண் கபூர். அவர் மட்டுமல்லாமல் அமித் காரே, முன்னாள் உயர்கல்வித்துறையுடைய செயலராக இருந்த அமித் காரேவுக்கும் தற்பொழுது பிரதமருடைய ஆலோசகர்களாகவும் செயலர்களாகவும் அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்தனர். இவர்கள் 3 பேருமே வந்து ஏற்கனவே பணி ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகள் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. PK மிஸ்ரா, தருண் கபூர் மற்றும் அமித் காரேவுக்கும் தற்பொழுது பிரதமருடைய ஆலோசகராகவும் அஜித் தோவல் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் தற்பொழுது நியமித்து அதிகாரப்பூர்வ உத்தரவை அப்பாயின்மெண்ட் கமிட்டி, மத்திய அமைச்சரவையினுடைய அப்பாயின்மெண்ட் கமிட்டியானது அதிகாரப்பூர்வ உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.